இனிமே இதயத்தின் தயாரிப்பு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அப்போது அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு எதிராக சென்னை ஹைகோர்ட் மூன்றாண்டு சிறை தண்டனை விதித்தது ஹைகோர்ட் தீர்ப்பால் பொன்முடியின் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவி பறிபோனது இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் பொன்முடி மேல்முறையீடு செய்தார் ஹைகோர்ட் விதித்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைத்ததால் பொன்முடியை மீண்டும் அமைச்சராக நியமிக்க முதல்வர் ஸ்டாலின் கவர்னரவைக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதற்கு பதிலளித்த கவர்னர் சுப்ரீம் கோர்ட் பொன்முடி மீதான தீர்ப்பை நிறுத்திதான் வைத்துள்ளது ரத்து செய்யவில்லை எனவே பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தெரிவித்தார் இதையடுத்து பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் ரவிக்கு உத்தரவிட வேண்டுமென தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக ஆட்சி நடத்த கவர்னர் அவி முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்பு தமிழக அரசு சார்பில் ஆஜரான அபிஷேக் மனு சிங் பி வில்சன் கோரிக்கை விடுத்தனர் இதனை ஏற்ற தலைமை நீதிபதி அவசர வழக்காக நாளை விசாரிக்க ஒப்புதல் அளித்துள்ளார் இந்நிலையில் கவர்னர் ரவி பதில் தொடர்பாக திமுக வழக்கறிஞர் வில்சன் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார் அதில் கூறியிருப்பதாவது கவர்னர் ரவி அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு சிறிதும் மரியாதை அளிக்காமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்து வருகிறார் பொன்முடி வழக்கில் அமைச்சர் பொறுப்பை வகிக்கவோ எம்எல்ஏவாக தொடரவோ இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக இடைக்கால உத்தரவு விதிப்பதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து தமிழக சட்டசபை தலைவர் பொன்முடி எம்எல்ஏ பதவி நீக்கத்தை ரத்து செய்து அறிவித்தார் திருக்கோவிலூர் சட்டசபை தொகுதி காலியாக உள்ளதாக அறிவித்த அறிவிக்கையும் தேர்தல் ஆணையம் திரும்ப பெற்றது அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட அனைத்து நிறுவனங்களும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடந்துள்ளன இவை அனைத்தையும் மீறி கவர்னர் தனது சொந்த விளக்கத்தை அளித்துள்ளார் இது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அவமதிக்கும் செயல் இதற்காக கவர்னர் அவை மீது சுப்ரீம் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட வேண்டும் எப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை மீறி நடக்கவும் அரசியலமைப்பு முறைகளை களங்கப்படுத்தவும் சட்டத்தின் விதிகளை புறக்கணிக்கவும் தலைப்பட்டாரோ அப்போதே அவர் தான் வகிக்கும் பதவியில் நீடிப்பதற்கான தகுதியை கவர்னர் இழந்துவிட்டார் எனவே கவர்னரை இந்திய குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வில்சன் கூறியுள்ளார்